ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காயல் கிச்சன். அனைவருக்கும் புனித ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம காயல் கிச்சனில் பார்க்க போகிறது காயல்பட்டினத்துலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரெசார்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். வவு வஜிகா பெண்கள் கல்லூரியை தாண்டி போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு முகுதும்பள்ளி தர்கா, அந்த தர்காவுக்கு பக்கத்தில் தான் இந்த ரெசார்ட் இருக்குது. இந்த ரெசார்ட்டில் ஏராளமான வசதிகள் இருக்குது. இதை பற்றி உள்ள விரிவான ஒரு கண்ணோட்டம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் இந்த வீடியோவில் இருக்குது. தூத்துக்குடி அப்படின்னாலே முத்து குளித்தல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதனாலேயே தூத்துக்குடிக்கு வந்து பேர்ல் சிட்டின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை தான் இந்த ரெசார்ட்டுக்கு வச்சுருக்காங்க, முத்து, அதாவது பேர்ல் கார்டன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த பேர்ல் கார்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபுட்டு வகைகள் சர்வீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, காட்டேஜ், அதில் தங்கக்கூடிய வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சுற்றுப்புற சூழல், அருமையான ஒரு இயற்கை சூழலில் மரம் செடி கொடிகளுக்கு நடுவே அந்த காட்டேஜ் இருக்குது. ஏராளமான மக்கள் வர்றாங்க, இந்த ரெசார்ட்டில் வந்து உணவு அந்த காட்சிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தரமான உணவு, பொழுதுபோக்குறதுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள், பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து நிறைய ஆட்கள் வர்றாங்க. காயல்பட்டினம் உள்ளூர் மட்டும் இல்லை, திருச்செந்தூரோட சுற்று இருக்கக்கூடிய ஊர்கள்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்டுடைய காட்டேஜ், அந்த காட்டேஜ் வந்து ரொம்பவே அழகான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்குறதுக்காக வேண்டி தான் இந்த ரெசார்ட்டுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ரெசார்ட்டை பற்றி என்ன சொல்லுங்கண்ணா? அதாவது இந்த ரெசார்ட் எப்படின்னா, நம்ம திருச்செந்தூருக்கும் காயல்பட்டினத்துக்கும் இடையில் கரெக்டாக எக்ஸாக்ட் மிட் பாயிண்டில் இருக்குது. நம்ம ஊருக்கு இது ஒரு முக்கியமான தேவை இருந்தது. நிறைய பேர் அவங்க இடத்துல தங்க வைக்கிறதுக்கும், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்கிரிமேஜ் சென்டரான திருச்செந்தூரில் அங்கே கன்ஜஸ்டடாக இருக்கிறத பார்க்குறப்ப இதனுடைய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேவையும் மல்டிப்ளெக்ஸாக கெட்டாமல் பெரிய மாடி மாடியாக கட்டிகிட்டு இருக்காமல் தனித்தனி வீடுகளாக இருந்தால் கொஞ்சம் வர்றதுக்கு வசதியாகவும் இது இருக்கணுமேங்கிறதுக்காக 23 காட்டேஜ்களை கொண்ட ஒரு ரிசார்ட் கட்டியிருக்கிறோம். இட் ஹஸ் காட் அ கலர்ட் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு 5 கலர் கிளஸ்டராக பண்ணியிருக்கேன். ஒன்று பிங்க் கிளஸ்டர், அது பிங்க் கிளஸ்டரில் ஒரு 4, எல்லோ கிளஸ்டரில், மேங்கோ எல்லோ கிளஸ்டரில் ஒரு 3-4, ரெட்டில் 4, க்ரீன் கிளஸ்டர் 4, ப்ளூ கிளஸ்டர் வந்து 7. மொத்தம் 23 இது கட்டியிருக்கிறோம். எல்லாம் சேம் டைப் ஆஃப் ரூம்ஸ் தான். வந்து ஃபைக்கஸுங்கிற செடியை வளர்த்து அவங்களுடைய ப்ரைவசியை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபைக்கஸ் செடிகளை வளர்த்துருக்குறோம். இயற்கை சூழலாக இருக்கணுங்கிறது, எல்லா வீட்டை சுற்றியும் மரங்களும் புல்வெளிகளும் அமைச்சு வச்சுருக்குறோம். எல்லா வீட்லேயுமே வந்து ஏசி ப்ளஸ் இண்டிவிஜுவல் வாட்டர் ஹீட்டர்ஸ் இருக்குது. இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஃபாரின்ஸில் இருக்கிற மாதிரி இதை வந்து ஹை ப்ரெஷர் டேங்க் மூலமாக கீழே வச்சு ஹை ப்ரெஷர் டேங்கர் மூலமாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தண்ணியை டேப்பை திறந்தால் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆன் ஆகி மோட்டர் ஆன் ஆகி தண்ணி வந்துடும். இப்போ இந்த காட்டேஜில் வந்து மேக்ஸிமம் ஒரு ரூமில் எத்தனை பேர் தங்கலாம்? ஒரு ரூமில் வந்து 2 பேர் தங்குறது தான் இது பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா காட் கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா காட் கொடுக்குறோம். ரெண்டு எக்ஸ்ட்ரா காட் போடலாம், 4 பேர் தங்க முடியும். 4 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். புல்வெளி கார்டன் வந்து இது தான், புல்வெளி தோட்டங்கள் நட நடக்கும்போது வெறும் காலில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நடக்கிறீங்களோ உங்களுக்கு கண்ணில் அந்த கண் தெரியும், கண்ணில் வந்து உங்களுக்கு அந்த லூப்ரிகேஷன்ஸ் கிடைக்கும். இந்த புல்வெளி நாங்கள் போட்டதே நடக்கணுங்கிறதுக்காக தான். இந்த புல்வெளியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நடக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கும் நல்லது. ஏன்னா இந்த புல்வெளியில் நடக்கணும், நடக்க நடக்க தான் இந்த புல் வந்து நல்லா வரும். ஓ, அப்போ புல்வெளியில் நடந்தால் புல் நாசமாக போகாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இது நடக்கிறதுக்காகவே போட்ட புல்வெளி. இதில் நீங்கள் பிச்சை இடத்துல புல்வெளியில் நடக்காதீங்கன்னு போடுவாங்க, நான் இங்கே புல்வெளியில் நடக்குன்னு சொல்லுவேன். மாற்றமாக சொல்லுவேன். இந்த புல்வெளியில் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். என்னென்னா, நம்ம கை கண்கள் வந்து ரொம்ப சோராகவும் ட்ரையாகவும் ஆகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்து நீர் ஏறும். நீர் ஏறும் போது நமக்கு ரொம்ப இது கிடைக்கும். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த புல்வெளி வந்து நடக்கிறது. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து செருப்பு இல்லாமல் பேர் ஃபுட்டில் நடக்கும்.
பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வேண்டி நிறைய விளையாட்டு பொருட்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த விளையாட்டு உபகரணங்கள்லாம் எப்படின்னு சொன்னால் எல்லாமே குவாலிட்டியானது, நல்ல அதாவது விலை மதிப்புள்ள விளையாட்டு பொருட்களாக இருக்குது, அதே சமயம் பாதுகாப்பானதாகவும் இருக்குது. அதனால் பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா விளையாடுறாங்க, விளையாடி களைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எல்லா வசதியும் இருக்கிறதுனால ஒரு 3-4 மணி நேரம் வந்து இவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் சென்னை பெங்களூர் அப்படிங்கிற பெரிய பெரிய சிட்டிகளில் மட்டும்தான் இருக்கும். எங்களுடைய பகுதியில் இந்த மாதிரி ஒரு வசதி இருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாகவே நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது வந்து ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ரெசார்ட் வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, பொழுதுபோக்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் அந்த வீடியோவில் குழந்தைகள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தன்னை மறந்து விளையாடிட்டுருக்காங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோலையே பார்க்கலாம். இந்த ரெசார்ட் வரத்துக்கு முன்னால் இந்த ரோடே வந்து ஓய்ந்து போயிருக்கும். வெறும் ரெண்டு பக்கமும் வந்து நாட்டு உடைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த ரெசார்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரோடே களைகட்டிட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கே பார்க்கிங்கு வந்து அருமையான வசதி செஞ்சு வச்சுருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். வரக்கூடியவங்க வந்து காரை பார்க் பண்ணிக்கிறாங்க. பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்கிறாங்க அதுடைய வளாகத்துக்குள்ளே. அந்த ஃபவுண்டன் வந்து எல்லாமே வடிவமைக்கப்பட்டு எல்லாமே வந்து திட்டமிடப்பட்ட ஒரு அழகான ஒரு வடிவமைப்பாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் ரெஸ்டாரண்ட் தான் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு, அதாவது ஒரு பார்பிக்யூ மாதிரி அங்கே வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து ஓப்பன் டைனிங், அந்த ஓப்பன் டைனிங்லேயே எல்லா உணவுப் பொருள்களும் தயாரிக்கிறாங்க. மெயினான உணவுப் பொருட்கள் வந்து கிச்சன்லேருந்து வருது. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பர்கரு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி உள்ள பொருட்கள் வந்து அந்த கார்டன்லேயே வந்து தயாரிக்கிறாங்க. நம்ம கண் முன்னாலேயே லைவ் குக்கிங்கில் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் வந்து டெய்லி சூப் வச்சுருக்கிறாங்க, ரோல்ஸ் வச்சுருக்கிறாங்க. எல்லா உணவுகளுமே வந்து ஒரு 5-star ஹோட்டலுடைய அந்த தரம் உள்ளதாக இருக்கிறது தான் இந்த ரெசார்ட்டுடைய சிறப்பு. மண் பரோட்டா 2, பட்டர் சிக்கன் கிரேவி 1, சிக்கன் செட்டிநாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் பரோட்டா. ஓகே, பட்டர் சிக்கன் கொடுத்துடலாம். இப்போ ரமலான் வருது, அதாவது இஸ்லாமியர்களுடைய நோன்பு காலம் வருது. அதுக்காக வேண்டிய ஸ்பெஷல் மெனுக்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு சொன்னால் இந்த ரமலானை முன்னிட்டு அதை நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு மெனு, அப்புறம் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஒரு மெனுன்னு எல்லாமே வந்து ரீசனபுளாகவே பண்ணியிருக்காங்க. அந்த மெனுகளை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்க்கணுன்னா இந்த பேல் கார்டனுடைய வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பேல் கார்டனுடைய சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் பார்க்கலாம். நிறைய மெனுக்கள், நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஃபுட் ப்ரொமோஷன் மாதிரியே கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து டைனிங் டின்னருக்கு வேண்டி வந்திருக்கிறோம். டின்னரில் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னது வந்து ஃபிஷ் பொளிச்சது அப்படின்னாங்க. பொளிச்சதா பொளிச்சதா தெரில, அது வந்து அதைத்தான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரைஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ரெண்டு சேர்ந்து வருது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இதுதான் ஃபிஷ் பொளிச்சுன்னு வச்சுருக்காங்க. இதை வந்து எப்படின்னா ஆக்சுவலி வாழை இலையில் வந்து பொதிஞ்சு வச்சுருக்காங்க, கிரில் பண்ணி அந்த வாழை இலையிலே சுற்றி அந்த வாழை இலையிலேயே வச்சுருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்கு. ஃபிஷ் பொள்ளிச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோடைய ஆக்சுவலி வந்து இது பார்க்குறதுக்கு நல்ல டெம்ப்டிங்காக இருக்குது, நல்ல ஜூஸியாக வேறு இருக்குது. வாவ், வேறு லெவல், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் நினச்சேன் வந்து ஒருவேளை ஃப்ரோசன் ஃபிஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு இல்லை, சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷுக்கு அவங்க சேர்த்துருக்க மசாலா டாப்பாக இருக்குது. அந்த கிரில்லுடைய அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருது. அது என்னென்னு சொன்னால் அந்த வாழை இலையை சுற்றி தர்றதுனால அந்த வாழை இலையுடைய அந்த அரோமா வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து இந்த கிரில்லு வாழை இலை எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பர் ஒரு ஸ்மெல். அதே மாதிரி டெலிஷியஸ், ரொம்ப டாப்பாக இருக்குது. இந்த ஃப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நார்மல் ஃப்ரைஸ் தான். இந்த நார்மல் ஃப்ரைஸில் அவங்க வந்து மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க.
அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மசாலாவுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியா ஃபுல் ஆகிடுச்சு, நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வேறு நிறையா ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணோம், ரிவ்யூக்க வேண்டி அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்வெட் ஹாலுக்கு போயிட்டோம், அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டேன். அங்கே வந்து நிறையா குழந்தைகளும் நிறையா இளைஞர்களும் இருந்ததுனால நிறையா சரியான நாய்ஸியாக இருந்துச்சு, அதனால் ரிவ்யூ கொடுக்க முடியல. அதோடைய விஷயங்களை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். பன்னீர் மசாலா, அப்புறம் வந்து பட்டர் சிக்கன், அப்புறம் வந்து ப்ரான் மசாலா, செட்டிநாடு சிக்கன், பொரோட்டா, அரபி குபுசு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சிங்கப்பூரில் நான் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு இந்த ரெசார்ட்டில் எனக்கு கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க என்னென்னு தெரியல, ஏதாவது பர்த்டேயாக இருக்கலாம் இல்லை பார்ட்டியாக இருக்கலாம், எல்லாருமே வந்து நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே உள்ள டெசர்ட் ஃபலூடா, ஃபலூடாவை பற்றி சொல்லியே ஆகணும், அதை என்னங்கிறத பாருங்கள். சூப்பரான ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபலூடா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது எல்லாத்தையும் எப்படி கலந்து போட்டு சாப்பிடணுமா? எப்படி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வா, ஆள் உயரத்துக்கு இருக்கு கிளாஸ். இது வந்து இது ஆமாம், வா சூப்பராக இருக்கு. இந்த இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து ஜெல்லி செரி ப்ரம்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. வெனிலா ஐஸ்கிரீம் அதில் டாப்பில் வச்சுருக்காங்க. ஆமாம், கடப்பாசி அதான் அகர் அகர் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்குது. உண்மையிலே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் தான் இப்போ கலக்கிட்டேன், அது கலக்கி தான் சாப்பிடணும் அப்படின்னாங்க. ரொம்ப டாப்பாக இருக்குது. நூடுல்ஸ் வேறு போட்டிருக்கீங்களா? ஆ சூப்பர். இப்போ இது ஒன்றுக்காக வேண்டிய இங்கே வரலாம். டோட்டலாக மெயின் கோர்ஸ், அப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, கார்டன் டைனிங் இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா சூப்பர் டெசர்ட் இருக்குது. பொதுவாக இந்த பேர்ல் கூலில் வந்து என்ன டெசர்ட்லாம் வச்சுருக்கீங்க? டெசர்ட் ஃபலூடா வச்சுருக்கேன், ஜெல்லிஸ் மேங்கோ ஜெல்லிஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ், அதுக்கப்புறம் லெமன் சோடா, மொஜிட்டோ, லெமன் மொஜிட்டோ, ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் இருக்குது, ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் இருக்குது, ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் அண்ட் டெண்டர் கோகோனட் இளநி, இளநி ஐஸ்கிரீம். அடுத்த வாட்டி வரும்போது பலாப்பழ ஐஸ்கிரீம் எப்படி இருக்குங்கிறத அதையும் பார்க்கணும். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் பேர்? ரொம்ப நைனா முகமது. நைனா முகமது, ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட ஃபாலுடா. தேங்க்ஸ் சார். இந்த ஃபாலுடாக்காக வேண்டி என் ஃபேமிலியை கூப்பிட்டு வருவேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் சில ஸ்பெஷல் இடங்கள் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல் இடம்னு கேட்குறீங்களா? அதாவது பேங்க்வெட் ஹால் அப்படிம்பாங்க. அதாவது ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்து இருந்து உணவருந்தக்கூடிய இடம். இப்போ இந்த இதுதான் அந்த பேங்க்வெட் ஹால், பார்ட்டி ஹால்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வாங்க, அதை உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுதான் பேங்க்வெட் ஹால். ஒரே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 100 பேர் இருந்து சாப்பிடலாம். அதாவது பார்ட்டி, கல்யாணம், விருந்துகள், வீட்டில் நடக்கக்கூடிய வைபவங்களுக்கு இந்த ஹாலை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பேங்க்வெட் ஹாலுக்கு பக்கத்திலேயே வந்து வெஜிடேரியன் ஹால்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் ரெண்டுமே செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க. சிலவங்க வந்து நான் வெஜிடேரியன் கூட இருந்து சாப்பிட மாட்டாங்க. பக்கத்தில் திருச்செந்தூர் கோவில் இருக்குது, பக்தர்கள் வருவாங்க, விரதம் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு தனியாகவே ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த செக்ஷன் தான் இது. கல்ச்சுரல் லுக்கு உள்ள ஒரு கலாச்சார வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம், அந்த உணவகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இந்த உணவகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உட்டன் டேபிள் தான் வச்சுருக்காங்க. உட்டன் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மேலே இருக்கக்கூடிய ஹரிக்கன் லேம்ஸ், இந்த லேம் எல்லாம் வந்து நம்முடைய ஆத்தன்டிக், நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்குது. உள்ளே வந்து ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் கிடைக்குது.
இங்கே இருக்கக்கூடிய அந்த இதுகளை பார்த்தோன்னா ஒரு வீல் சேர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு மாட்டு வண்டியுடைய அந்த வீல் மாதிரியே வச்சுருக்காங்க. அப்போது அந்த அமைப்பு, அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அழகான ஃபஸ்ட் கிளாஸ் உட்டன் டேபிள் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே ஸ்டூடியோ ரூம் அப்படி ஒன்று இருக்குது. வாங்க அங்கே போகலாம். இந்த ஸ்டூடியோ ரூம் எதுக்குன்னு சொன்னால், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் அவங்களுடைய படங்களை போடுறவங்களுக்கு இந்த இடத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இந்த ஃபோட்டோகிராஃபி எடுத்து அவங்க போஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங், அதாவது படம் இல்லாமல் பெயிண்டிங் எல்லாமே காயல்பட்டினத்துக்காரங்க வந்து இங்கே உள்ள ஒரு நபர் தான் வரைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய திங், அவங்களுடைய தாட்டில் வந்து எடுக்கப்பட்ட படம் தான் அந்த படம். அந்த இருக்கக்கூடிய அந்த கல்னால் செஞ்ச காரா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த பெயிண்டிங், பனைமரம் உள்ள பெயிண்டிங், ஆமாம், அப்புறம் வந்து இந்த கல் அடுக்கி வச்சுருக்காங்க, இந்த கல் அடுக்கி வச்ச இடங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான வடிவமைப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த சக்கரம் தான் இதில் இருக்கிறதுலே பியூட்டிஃபுல், அதாவது நம்ம இந்த மாட்டு வண்டியுடைய சக்கரம் மாதிரி உள்ள அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து செலிப்ரேட் தி கிரேட் டேஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எல்லாமே கைனால் வரைஞ்சது தான். இது வந்து அராபிக் சிட்டிங், அதாவது இந்த இடத்துக்கு பேர் வந்து சஹன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா டெண்டு ஹெய்மான்னு சொல்லுவாங்க, அந்த டெண்டு போட்டு அந்த டெண்டில் அவங்க கலாச்சாரம் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றது தான், அந்த மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே அரபு ஃபுட்டுகளும் நிறைய கிடைக்குது, மந்தி, ஷவர்மா, மஷ்வியாத், அப்புறம் வந்து ஷவாயா, இப்படிப்பட்ட அரபு ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்குது. அதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இங்கே ரோல் ஷவர்மா வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுதான் மஜ்லிஸ். போகிறது மெயின் கிச்சன். கிச்சன் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், ஒரு 5-star ஹோட்டலுக்குள்ள எல்லா வசதிகளுமே உள்ள வச்சுருக்காங்க. அதாவது ஃபைன் டைனிங் சொல்லக்கூடிய சட்ட பிரகாரம் எப்படி என்னென்ன இருக்கணுமோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே தான் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அந்த மாதிரி இந்த சைனீஸு அந்த ஃபுட்டுகள் எல்லாம் இங்கே தயாரிக்கிறாங்க. அதுக்குள்ளே மிசன் பிளாஸ், அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸு, மிசன் பிளாஸ் எல்லாமே இந்த கிச்சனில் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து இந்த ஜங்க் ஃபுட், அதாவது பர்கர், சாண்ட்விட்சு, அதுகளை வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக பர்கர் பன் வச்சுருக்காங்க. அதில் வந்து அது என்ன நக்கிட்ஸ், அது சிக்கன் பேட்டியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை வந்து கிரில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாழை இலையில் வச்சு இந்த கேரளா டைப்பில் வந்து மத்தி பொழிச்சதுன்னு பாங்கல்ல, அது மாதிரி அந்த வாழை இலையில் வச்சு டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீஸ் வச்சுருக்காங்க, சீஸ் மெல்ட் பண்ணி பர்கர் தயாரிச்சிட்ருக்காங்க. நூடுல்ஸ் தயாரித்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் கார்னரில் வந்து கிளீனிங் ஏரியா, இங்கே தான் வந்து டிஷ் வாஷிங், பாட் வாஷிங் இதெல்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஹைஜீனாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக ஏரியா தான் நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ஏரியாக்களையும் வந்து நல்லா அழகான முறையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ஃபைன் டைனிங்க்கு என்னென்ன தேவையோ அந்தந்த முறைப்படி இருக்குங்கிறதா இங்கே உள்ள இது. இப்போ இங்கே உள்ள ஷெஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ ஜார்க்கண்டில் உள்ள ஷெஃபை பார்ப்போம். ஹாய் சார். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன் சார். அண்ட் யூ? ஐம் வெரி ரியலி ஃபைன். ஆர் யூ ஃப்ரம் झारखंड? आप झारखंड से यहाँ आए हुए, आप कैसा महसूस कर रहे हैं यहाँ का? जो बहुत अच्छा महसूस हो रहा है, बहुत अच्छा काम करने में अच्छा लग रहा है इधर, अच्छा माहौल अच्छा है. ज़्यादा से ज़्यादा कौन सा फूड यहाँ पसंद कर रहे हैं लोग? यहाँ का ज़्यादा बटर चिकन पसंद कर रहा है उधर देखे, और नान रोटी पसंद कर रहा है, और मीन पोलिचरी पसंद कर रहा है. ओ, मीन पोलिचरी, नान அப்புறம் வந்து அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஓப்பன் டைனிங்காக இருக்கட்டும், ரெஸ்டாரண்டாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஃபேமிலி வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுட்டு நல்லா தரமாக இருக்குது, அதே மாதிரி ரீசனபுளான ப்ரைஸும் இருக்குது. அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ ரொம்ப பிஸியாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு இடத்தில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.